உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஐயோ பாட்டிமா, நிஜமா எனக்கு தெரியாது. உங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு நாங்க ரெண்டு பேரும் எங்க வாழ்க்கை எப்படி அமைதோ அப்படி அமைட்டோன்னு இருக்கோம். எனக்கும் அஞ்சலி காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்களும் என்ன சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு பாரு அந்த அடங்காப்பட நீங்க வராம இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. நீ சார் சார், உங்களுக்கு இப்ப என்ன சார் பிரச்சனை? விக்கி அஞ்சலியை கூட்டிட்டு அப்படியே ஓடி போயிட்டு வந்தேன்னு இது பாருங்க. விக்கி போய் அஞ்சலியை தேடட்டும், நாங்க ரெண்டு பேரும் அவனுக்கு பதில் இங்கேயே இருக்கோம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி விக்கி அப்படியே ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க எங்களை என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஆ நடக்கும் சீக்கிரமா போ விக்கி போ. என்னங்க அவன் எப்படி போவான்? சார்க்கி குடுங்க விக்கி. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ சித்திமா இருங்க. நீங்க தானே சொன்னீங்க அவனை தேட அனுப்புங்க, நாங்க இருக்கிறோம். இப்ப நீங்களும் போயிட்டா எப்படி? ஜாமீனுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? இருங்க விக்கி. இந்த கார் சாவி. சரி சரி நீ கிளம்பு, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாப்ல. அஞ்சலி அஞ்சலி, அஞ்சலி என்ன அழுதுகிட்டு இருந்தியா? அதெல்லாம் இல்லையே, சொல்லுங்க. நீ என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் உன் முகம்தான் காட்டி கொடுத்துருது. உன் நிலைமையில யார் இருந்தாலும் ரொம்பவே கஷ்டம்தான். நீ வேற இப்படி தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் மனசு படப்படந்தான் இருக்கும், ஒரு மாதிரியா இருக்குல்ல. அஞ்சலி நாம வெளியில போலாமா? இல்ல வெளியெல்லாம் வேண்டாம். நான் வெளியிலன்னு சொன்னது மண்டபத்துக்கு வெளியில இல்லை அஞ்சலி, பார்க்கிங் ஏரியால நல்லா காத்து வருது. கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வந்தோம்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஏன் சொல்றேன்னா தனியா இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும். இப்படியே ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடந்தேன்னு வச்சுக்கோயே, ஏதேதோ நினைப்பு வந்துகிட்டு இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். நீ வேற கல்யாணம் பொண்ணு இல்லையா, முகம் வாடி போயிடும்மா. அதுக்காகத்தான் சொல்றேன், போலாமா? இல்ல நான் வரல அஞ்சலி. நான் என்ன உனக்கு கெடுதலா சொல்ல போறேன், வாமா போயிட்டு வந்துடலாம்.
அஞ்சலி.